இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அரசாங்கம் ஆன்டி அலிபாபா கொள்கையை வகுத்து வருகிறது. ரெண்ட் சீக்கிங் அல்லது ஆன்டி அலிபாபா கொள்கையை வகுத்து வருவதோடு ஆற்றல் மாற்றுத்திறனுக்கான திட்டம் இஎன்டிஆரையே அரசாங்கம் விரிவுபடுத்தி வருகிறது. நடைபெற்ற தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்ற கூட்டத்தில் அவ்விவகாரம் குறித்து இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்த அலிபாபா கலாச்சாரம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் அதனை துடைத்துழிக்க அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் அன்வார் தெரிவித்தார். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணக்கப்பட்ட இழப்புகள் ஒரு விழுக்காட்டை எட்டும் என்று கூறிய பிரதமர், கொள்முதல், உரிமம், பெர்மிட் வழங்குதல் மற்றும் ஒதுக்கீடு உட்பட உதவித்தொகையையும் மானியங்களையும் அஃது உள்ளடக்கியுள்ளது. அமைச்சும் மற்றும் அரசாங்க நிறுவனங்களின் ஈடுபாட்டுடன் ரெண்ட் சீக்கிங் நடவடிக்கைகளை எதிர்க்கும் பொருத்தமான சட்ட கொள்கைகள் மற்றும் உத்திகளை ஆய்வு செய்து அவற்றை வகுத்து அதற்கான பரிந்துரைகளை பொருளாதார அமைச்சு மற்றும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் அமைச்சரவையில் முன்வைக்கும் என்று பிரதமர் விவரித்தார். அடிப்படை பொருட்களின் விலை அளவுக்கு அதிகமாக உயராது. அடிப்படை பொருட்கள் குறிப்பாக அரசாங்கம் உதவித்தொகை வழங்கிய பொருட்களின் விலை இவ்வாண்டு அளவுக்கு அதிகமாக உயராது. சீனி விலை மற்றும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட சமையல் எண்ணெய் போன்ற கட்டுப்படுத்தப்படாத பொருட்கள் மீது உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு கேபிடிஎன் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதால் அவற்றின் விலை உயராது என்று அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சலகுடின் ஆயுப் உத்தரவாதம் அளித்துள்ளார். அரசாங்கம் உதவித்தொகை வழங்கிய பொருட்களின் விலை ஒருபோதும் அதிகரித்தது இல்லை அல்லது தற்போது அதிகரிப்பதற்கான சாத்தியமும் இல்லை என்பது கேபிடிஎன் கண்காணிப்பில் தெரிய வந்துள்ளது. 2 ரிங்கிட் 50 சென்ட் விலையில் விற்கப்படும் பாக்கெட் சமையல் எண்ணெயும் விலை உயரவில்லை. அதே போல பாட்டில் சமையல் எண்ணெயும் நிர்ணயிக்கப்பட்டதை காட்டிலும் சிலர் குறைவான விலையிலேயே விற்பனை செய்கின்றனர் என்றார் டாக்டர் ஸ்ரீ சலகுடின் ஆயுப். நேற்று பேரங்காடி ஒன்றில் பொருட்களின் விலையை பார்வையிட்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். வே ஸ்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிர்வாக தலைவர் தான் ஸ்ரீ ஞானலிங்கம் காலமானார். வே ஸ்போர்ட் ஹோல்டிங்ஸ் பிரகத் தோற்றுவித்தவரும் அதன் நிர்வாக தலைவருமான தான் ஸ்ரீ ஞானலிங்கம் நேற்று மதியம் காலமானார். 78 வயதுடைய ஞானலிங்கம் இறந்ததை அவரது குடும்பத்தினர் உறுதிப்படுத்தினர். 2023 ஃபோர்ப்ஸ் சஞ்சியை வெளியிட்ட உலகின் 50 கோடீஸ்வரர்களின் பட்டியலில் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் மலேசிய கோடீஸ்வரர்களின் பட்டியலில் 13வது இடத்தை ஞானலிங்கம் பெற்றார். 1960 முதல் 1964 வரை அரசு மலேசிய கல்லூரியில் பயின்ற அவர் பின்னர் 1968 மலாயா பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். அமெரிக்காவின் ஹார்வர்ட் வர்த்தக கல்லூரியின் முன்னாள் மாணவராகவும் அவர் இருந்துள்ளார். 1983 அந்த கல்லூரியில் நிர்வாக திட்ட கல்வியையும் மேற்கொண்டார். வேஸ்போர்ட் துறைமுகத்தை நடத்துவதற்கான அனுமதியை 1994 ஞானலிங்கம் பெற்றார். 2001 போக்குவரத்து அமைச்சு அவருக்கு மேன் ஆஃப் தி இயர் என்ற விருதை வழங்கி கௌரவித்தது. அரசியல் எதிரிகளின் நற்பெயரை சீர்குலைக்க மே 13 பெயரை பயன்படுத்தாதீர், பெட்ரைட் தலைவர் அர்ஷாத் ராஜி வலியுறுத்து. அரசியல் எதிரிகளின் நற்பெயரை சீர்குலைப்பதற்கு மே 12 சம்பவத்தை பயன்படுத்த வேண்டாம் என பொறுப்பற்ற அரசியல் தரப்பினருக்கு ஓய்வு பெற்ற இராணுவ பிரிகேடர் ஜெனரல் அர்ஷாத் ராஜி கேட்டுக்கொண்டார். மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் மற்றும் தங்களது பொறுப்பற்ற நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். மே 13 சம்பவத்தில் எந்த வகையிலும் நேரடியாக சம்பந்தப்படாதவர்கள் அந்த விவரத்தை இப்போது கையில் எடுப்பது வியப்பாக இருப்பதாக அர்ஷத் ராஜி தெரிவித்தார். மே 13 1969 பிறக்காதவர்கள் இந்த விவகாரத்தை பேசாமல் அல்லது எழுப்பாமல் மௌனமாக இருப்பதே மேல் என்று நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கேட்டுக்கொண்டார். தற்போது மே 13 விவகாரத்தை மற்றவர்களை குறை கூறுவதற்கு சிலர் பயன்படுத்திக் கொள்வது குறித்து அர்ஷாத் வருத்தமும் ஏமாற்றமும் தெரிவித்துக் கொண்டார்.
மாணவரை கடித்த ஆசிரியரின் நிலை குறித்து மாநில கல்வித்துறையிடம் ஒப்படைப்பு. மாணவரை கடித்து அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய ஆசிரியரின் நிலை குறித்து மாநில கல்வித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பகடிப்பதை உள்ளிட்ட எந்த ஒரு அடக்குமுறை விவகாரத்திலும் தங்கள் தரப்பு சமரசம் காணாது எனும் தனது நிலைப்பாட்டை கல்வி அமைச்சு மீண்டும் நிலைநிறுத்தியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை தொடர்பான அண்மைய நிலவரங்களை கல்வி அமைச்சு தீவிரமாக கண்காணித்து வருவதாக பட்டினா சிட்டே கூறியுள்ளார். தமது 6 வயது மகனை ஆசிரியர் கடித்ததாகவும் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அம்மாணவன் பள்ளிக்கு செல்ல பயந்ததாகவும் முன்னதாக தாயார் ஒருவரை பற்றி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை ஜாசிகா கூடிய விரைவில் அறிவிக்கும். மாநில தேர்தலை முன்னிட்டு 6 மாநிலங்களில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர் பட்டியலை ஜாசிகா கூடிய விரைவில் வெளியிட உள்ளதாக அதன் உதவி தலைவர் நாங்கோர் மிங் தெரிவித்தார். அதற்கான நடவடிக்கைகள் சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பெயர் பட்டியல் அதிர்ஷ்டமான நாளில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். கவலை வேண்டாம், சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும். அறிவிப்புக்கு அதிர்ஷ்டமான தேதியை நாங்கள் தேர்வு செய்கிறோம் எனும் கால அவகாசம் உள்ளது. ஆனால் கடந்த வாரம் பிரதமர் அறிவித்தபடி எல்லாம் சுமூகமாக நடக்கிறது என்று நா குறிப்பிட்டார். இதனிடையே இனவாத கருத்துக்களை வெளியிட்டு வரும் பாஸ் கட்சி தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங்கின் செயலையும் சாடினார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகளினால் ரிங்கிட் வலுவடையும். வெளிநாட்டு முதலீடுகளை மேலும் ஈர்ப்பதற்கான உள்ளூர் நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்படுவதால் ரிங்கிட் வலுவடையும் என்று நம்பப்படுகிறது. உள்நாட்டு நிறுவனங்களை நோக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் மேம்பட்ட நிலையில் செயல்பட வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி தெரிவித்தார். ரிங்கிட் வலிமையின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடாது என்னவென்றால் நமது பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு உயர்த்துவதாகும். அதற்கு காரணம் இவை வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவரும். இதை செய்தால் பத்திரங்கள் அல்லது பங்குகள் மூலம் நமது மூலதன சந்தையில் முதலீடுகளை பெறுவோம் என்று அவர் செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூரில் நடைபெற்ற மலேசிய சட்டங்கள் தொடர்பான அனைத்துலக மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் ரபிசி அவ்வாறு கூறினார். மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட 206 மாணவர்களின் விண்ணப்பங்கள் மேல்முறையீடு, டத்தோ நெல்சன் தகவல். மெட்ரிகுலேஷன் படிக்க வாய்ப்பு கிடைக்காத 206 மாணவர்களின் விண்ணப்பங்கள் முறையாக பரிசீலனை செய்யப்பட்டு கல்வி அமைச்சில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று மாய்கா கல்விக்குழு தலைவர் டத்தோ நெல்சன் ரெங்கநாதன் தெரிவித்திருக்கிறார். மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்ட 206 மாணவர்களின் மனுக்களை மாய்கா கல்விக்குழு பெற்றுள்ளது. அது முறையாக ஆய்வு செய்யப்பட்டதில் அவை மீண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் அவை கல்வி அமைச்சில் மேல்முறையீடு செய்ய மீண்டும் அனுப்பப்படும் என்று மாய்கா கல்விக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற டத்தோ நெல்சன் கூறினார். இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் டத்தோ ஆனந்தன், செயலாளர் சிவசுப்பிரமணியம், உத்ரா தலைவர் கிஷ்வா அம்பிகாபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மேல்முறையீட்டின் வழி மாணவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கல்விக்குழு நம்புகிறது. இந்த வாய்ப்பை B40 பிரிவு மாணவர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மேல்முறையீடு மீண்டும் நிராகரிக்கப்பட்டால் மாய்கா கல்விக்குழு அவர்களுக்கு மற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தயாராக இருக்கிறது. இதில் குறிப்பாக தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் போன்றவற்றில் இடம் வாங்கி தர மாய்கா கல்விக்குழு தயாராக இருப்பதாக டெல்சன் தெரிவித்தார். இந்திய தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு பத்மலை திருத்தலத்தில் உற்சாக வரவேற்பு. மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ வருகை மேற்கொண்டுள்ள இந்திய தற்காப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்று பத்மலை திருத்தலத்தில் வருகை மேற்கொண்டார். அவருடன் மலேசியாவிற்கான இந்திய தூதர் BN ரெட்டி மற்றும் தனது சிறப்பு அதிகாரிகளுடன் நேற்று காலை 11:15 அளவில் பத்மலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்திற்கு ராஜ்நாத் சிங் சென்றடைந்தார். ராஜ்நாத் சிங் மற்றும் அவரது குழுவினரை கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா, அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் உட்பட தேவஸ்தான பொறுப்பாளர்கள் அவர்களை வரவேற்றனர். மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ராஜ்நாத் சிங்கின் மலேசிய வருகையின் ஒரு பகுதியாக அவரது பத்மலை வருகை அமைந்தது. சிறப்பு பூஜைக்கு பின் பத்மலை திருத்தல அலுவலகத்தில் ராஜ்நாத் சிங்கிற்கு
தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார். துப்போக் தோட்டத்தில் 3 வீடுகள் உடைக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மந்திரிபுசார் ஏற்பாட்டில் வாடகை வீடுகள். துப்போக் தோட்டத்தில் நேற்று காலை 3 வீடுகள் உடைக்கப்பட்டன. மேம்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த தோட்டத்தில் 8 வீடுகள் உடைக்கப்படுவதாக திட்டமிட்டிருந்தன. எனினும் ஸ்லாங்கூர் மந்திரிபுசார் அமீருடன் சாரி தலையிட்டதை தொடர்ந்து எஞ்சிய வீடுகள் உடைக்கப்படுவது தடுக்கப்பட்டது. இதனிடையே உடைக்கப்பட்ட 3 வீடுகளை சேர்ந்தவர்கள் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வாடகைக்கு தங்கியிருப்பதற்கான ஏற்பாடுகளை ஸ்லாங்கூர் மந்திரிபுசார் அமீருடன் சாரி செய்து கொடுத்திருப்பதாக கோலலங்கட் நாடாளுமன்ற தொகுதியின் PKR ஒருங்கிணைப்பாளர் ஹரிதாஸ் ராமசாமி தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்லாங்கூர் வீடமைப்பு திட்டத்தில் வீடுகளை பெற்றுத் தருவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கோலலங்காட் PKR தொகுதியின் PRR தலைவருமான ஹரிதாஸ் தெரிவித்தார். கோலாலம்பூர் விமான நிலையத்தில் மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் பெண் பயணியிடம் பணத்தை ஏமாற்றிய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டார். May 21 அன்று மதியம் 2 மணி அளவில் சந்தேகப்படும் விதமாக பெண் ஒருவர் தனது அதிகப்படியான லக்கேஜ் கட்டணத்தை தீர்ப்பதற்கு உதவி கேட்கும் சாக்கில் பெண் பயணி ஒருவரை அணுகினார். ஆன்லைன் பேக்கிங் மற்றும் மூலம் தொகையை திரும்ப செலுத்துவதாக உறுதியளித்து 4000 ரிங்கிட் பணத்தை பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை திருப்பி செலுத்தாததால் பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் குற்றத்தில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்த போலீசார் July 11 அன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். டார்க் வெப்பில் 18 ரிங்கிட்டுக்கும் குறைவாக போதைப் பொருள் விற்கப்படுகின்றன. நாடா போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் டார்க் வெப், டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் போன்றவை மூலம் 18 ரிங்கிட்டுக்கும் குறைவான போதை மருந்துகளை வாங்கி வருவதாக தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு ஏஜென்சியான நாடா தெரிவித்துள்ளது. அதன் இயக்குநர் ஜெனரல் சுடெக்னோ அகமத் பெலோன் கூறுகையில், யாபா மாத்திரைகள், மீதாபெத்தமைன் மற்றும் எக்ஸ்டசி போன்ற சட்டவிரோத பொருட்கள் வாங்குபவர்களின் வீட்டிற்கு கொரியர் அல்லது டெலிவரி சேவை மூலம் அனுப்பப்படுகிறது என தெரிவித்தார். நாடாவால் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் ஒவ்வொரு 3 நாட்களுக்கும் 50 ரிங்கிட்டுகளை போதைப் பொருட்கள் வாங்க செலவிடுவதாகவும், மலிவான டெலிவரி கட்டணம் உட்பட 18 ரிங்கிட் வரை விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமத் தலைமையில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு அமைச்சரவை குழு கூட்டத்தில் போதைப் பொருள் பிரச்சினைகளை தடுக்க பயனுள்ள திட்டங்களை வகுக்க உள்துறை அமைச்சகத்திற்கும் நாடாவிற்கும் 3 மாதங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. யமுனை நதியில் நீரின் அளவு அபாய அளவை தாண்டி கரை புரண்டோடுகிறது. தற்போது பெய்து வரும் பருவமழையை தொடர்ந்து தலைநகர் புதுடெல்லியில் அமைந்திருக்கும் யமுனை நதியில் நீர் அபாய அளவை தாண்டி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஹரியானாவில் அமைந்துள்ள ஹக்னிகுண்ட் தடுப்பணையில் இருந்து சுமார் 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டதே யமுனை நதியின் நீர்மட்டம் உயர்ந்ததற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஆற்றின் அருகில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாறி செல்லுமாறு தொடர்ந்து அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. நீரில் அடித்து செல்லும் சம்பவங்களை தவிர்க்க மீட்பு பணியாளர்கள் 35 படகுகளில் யமுனை ஆற்றின் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக புதுடெல்லியில் உள்ள முக்கிய பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் அடைமழையை தொடர்ந்து ஏற்பட்ட பேரிடர்களில் சிக்கி இதுவரை குறைந்தது 16 பேர் உயிரிழந்தனர். கட்டுமானத்தில் இருந்த மேம்பாலம் இடிந்து விழுந்தது, குறைந்தது 2 பலி. கட்டுமானத்தில் இருந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்து விழுந்ததில் குறைந்தது 2 உயிரிழந்த வேளை 10 அதிகமானோர் காயமடைந்தனர். உள்நாட்டு நேரப்படி திங்கட்கிழமை மாலை 6 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. கட்டுமானத்திற்காக 500 மீட்டர் நீளமுள்ள பாலத்தின் ஒரு பகுதியை கிரேன் இயந்திரத்தை கொண்டு தூக்கிய போது அது கவிழ்ந்ததில் கீழே இருந்த வாகனங்களும் வணிக கட்டடங்களும் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. அதனால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட வேளை நள்ளிரவுக்கு பின்னர் அது வழக்கத்துக்கு திரும்பியது.
மேம்பாலம் இடிந்து விழுந்த போது முதல் நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை இரண்டாவது நபரின் சடலம் தேடல் பணிகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. கிரேனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவ்விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பான காணொலிகளும் புகைப்படங்களும் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.